மனக்கான்பான தேவடைய பிள்ளைகளே, அன்பின் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்று உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் கர்த்தர் வாக்கு பண்ணினார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவேன். அன்பான தேவடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே மனுஷரால் நாம் சிறுமைப்படுத்தும் பொழுது என்னதான் அவிலே மிக வளர்ந்து எவ்வளவு உயர்ந்து அவிலே வானத்தை தொடும் அளவிற்கு நாம் வளர்ச்சியும் அனுபவம் பெற்றிருந்தால் கூட மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது நாம் மனம் நொந்து போகிறோம், உள்ளத்திலே ஒரு காயம் உண்டாகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இப்படி சிறுமைப்படுத்த சின்னவனை அந்த ஆயிரமாய் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். பாருங்கள், லாபானுக்கு இருந்த ரெண்டு பிள்ளைகள் லேயாள் ராகேல், ஆனால் யாக்கோபுக்கு ராகேலை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி லாபான் ஏமாற்றி அவன் லேயாளை திருமணம் செய்து வைத்து விட்டான். லேயாள் பாவம், அவள் ஒன்று செய்யவில்லை. ஆனால் அவளிடத்தில் காணப்பட்ட குறைவு, அவள் ஒரு கூச்ச பார்வை உடையவளாக இருந்தால், ஆகவே யாக்கோபு அவளை வெறுத்தான். அவள் நொந்து போனாள், நொறுங்கி போனாள். ராகேலை அதிகமாய் நேசித்தான், லேயாளை வெறுத்தான். ஆகவே அவன் மனம் உடைந்து போனாள். வேதவசனம் சொல்கிறது, தேவன் அவளுடைய சிறுமையை பார்த்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் செய்தாள். தேவ பிள்ளைகளை, எங்கெங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமையை அடைகிறோமோ அந்த இடத்துல ஒரு நன்மையை நீங்கள் கர்ப்பம் தரிப்பீர்கள். அது உடனே உங்களுக்கு தெரியாது. கர்ப்பம் தரிப்பார்கள், காத்திருப்பார்கள், 9 மாதம் காத்திருந்து பிறகு பிள்ளையை பெற்றெடுப்பார்கள். அதே போல தான் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு நாம் நொந்து போன இடத்துல ஒரு நன்மையை தேவன் கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் சேனையிலே வீரர்களாக இருந்தார்கள். ஆகவே சாமுவேல் தாவீதுடைய வீட்டிற்கு வந்த பொழுது அவர்கள் தாவீதை கூப்பிடவே இல்லை. ராஜாவை அபிஷேகம் வந்திருக்கிறார், அவர் தெரியும், தாவீதை கூப்பிடவே இல்லை. சிறுமைப்பட்டவனாக இருந்தான் தாவீது. நான் சிறுமை மெழுமையுமானவன், கத்தர் தான் என் மேல் நினைவாக இருக்க, தாப்பன் தாய் கூட நினைவாக இல்லை, என் சகோதரன் நினைவாக இல்லை. அன்புக்குரியவளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், சிறுமையான உன்னை, சிறுமைப்பட்ட உன்னை தேவன் உயர்த்துவார். அன்பான தேவடைய பிள்ளை, நாம் மத்தியின் புஸ்தகம் 28:18 தேவனுடைய அதிகாரத்தை குறித்து பார்த்து நாம் தியானித்து கொண்ட முதலாவது அவர் காலத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், இரண்டாவது தொலைவின் மேல் தூரத்தின் மேல். இந்த தேசத்தில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் அமெரிக்க தேசத்திற்கு எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரம், ஆனால் நீங்கள் இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது அங்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார். அப்படி அநேக சாட்சிகள் எனக்கு உண்டு, அநேக சாட்சிகளை நானும் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் வெகு தூரத்திலும் வெகு தொலைவிலும் தேவன் அற்புதலை செய்ய வல்லவராய், தூரத்துக்கு அவர் அதிகாரம் உள்ளவர், காலத்தின் மேல் அவர் அதிகாரம் உள்ளவர். மார்க்கு 4:39 வாசித்து பார்த்தால், அங்கு சீஷர்கள் படகிலே அவர்கள் மறு கரைக்கு போக படகில் ஏறினார்கள். இயேசுவும் படகில் ஏறிவிட்டார். மிகுந்த களைப்பு இருந்தபடியால் இயேசு படகில் அமர்ந்து தலையினை வைத்து நித்திரை செய்து விட்டார். அவ்வளோதான் பாருங்கள், ஆண்டவர் நித்திரை செய்த உடனே காற்றுக்கும் கடலுக்கும் ஒரே கொண்டாட்டம், பயங்கரமாய் அது இறைய ஆரம்பித்தது. கடுமையாய் அது அகோரமாய் காற்றும் கொந்தளிப்பும் அகோரமாய் இருந்தது. எந்த அளவுக்கு அது இப்படி இருந்தது, கடலிலேயே தொழில் செய்கிற சீஷர்களில் சிலர் பயந்து, ஐயோ நாங்கள் மடிந்தே போகப் போகிறோம் என்று சொல்லும் அளவிற்கு அது அவ்வளவு கொடூரம் உள்ளதாக இருந்தது. அன்புக்குரிய தேவ பிள்ளையிலே, ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
இப்பொழுது நாம் கேள்விப்படுகிற சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை உடைத்து விடுகிறது. அகோரமான பூகம்பங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து, ஆயிரக்கணக்கானோர் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், உணவு இல்லாமல், குளிரிலே வாடி நொந்து கொண்டிருக்கிறார்கள். சுனாமி வந்த நாட்களில் நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். அந்த நிலைமை வாயினால் விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அகோரமான ஒரு சூழ்நிலை. திடீரென்று காட்டு தீ வந்து பல பல வீடுகள் சுட்டரிக்கப்பட்டு அழிந்து போகிறது. இயற்கையின் அகோர சீற்றங்களை நாம் பார்க்கிறோம். அப்படி தான் அங்கு காற்றும் கடலும் அது கொந்தளிக்க ஆரம்பித்தது. அவர்கள் ஐயோ மடிந்து போகிறோம் என்று சொல்லும் அளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது என்ன நடந்தது? அவர் ஆண்டவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் மடிந்து போகுவது உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே என்று கதறுகிறார்கள். ஆண்டவர் எழுந்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். நம்முடைய வாழ்க்கை அதே போல தான் வாழ்க்கை. கடல் என்னும் இந்த வாழ்க்கை, இதில் படகை போல நம்முடைய கடல் என்னும் காலம், இதில் படகை போல நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. எதிர்பார்த்திராத வேளையிலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே காற்றும் கொந்தளிப்பும் வந்து திடீரென்று குடும்பத்தை சின்னாபின்னமாய் மாற்றுகிறது. மகாபிரிய பயமும் திகிலும் பிடிக்கிறது. நடுக்கடலிலே உதவி செய்ய யாரும் இல்லை, யார் உதவி செய்ய முடியாது. பயமும் திகிலும் பிடிக்கிறது. நாமும் கதறுகிறோம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே மடிந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவளே, உலகத்தில் எத்தனை அதிகாரம் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், எவ்வளோ பயங்கரமான பராக்கிரமசாலிகள் நீங்கள் அறிந்திருந்தாலும், எத்தனை பெரிய கூட்டம் உங்கள் பின்னாலே வந்து உங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அல்லது உங்களை தொடர்களாய் இருந்தால் கூட, இந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது ஒரு அதிகாரமும், ஒரு பராக்கிரமும், ஒரு கூட்டமும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? ஆண்டவர் எழுந்தார், காற்றை அதட்டினார். காற்றை அதட்டினார். நாம் அதட்டுறோம்ல சில வேளையில், நம்முடைய வீட்டில் செல்ல பிராணிகளுக்கு அதட்டுறோம், பிள்ளைகள் அதட்டுறோம், சே சும்மா அமைதியார். அது போல தான் ஆண்டவர் அதட்டினார், சும்மா அமைதியார் என்று. கடலை பார்த்து இறையாதே என்றார். காற்றை பார்த்து அதட்டினார், சுமார் அமைதலார். கடலை பார்த்து இறையாதே என்றார். வேதவசனம் சொல்லுது, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதன். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை காணாத ஒரு அமைதி, இதுவரை காணாத ஒரு அமைதியை ஆண்டவர் தரப்புகிறார். மனம் கலங்கி போகாதுங்க. தேவனுடைய பிள்ளையிலே சகல அதிகாரம் உள்ள ஒருவர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், உங்களோடு ஒவ்வொரு நாளும் கூட இருப்பேன் என்று. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவை ஒவ்வொரு நாளும், காற்று அடிக்கிற காலமாக இருந்தால், காற்று அடிக்காமல் போனால், கொந்தளிப்பு இருந்தால், கொந்தளிப்பு இல்லாவிட்டால், அவர் கூட இருக்கிறார். அவர் எழும்பினால் காற்றையும் கடலையும் அதட்டுவார். சில வீடுகளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சில வீடுகளில் வேதத்தை வாசித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சில வீடுகளிலே ஆராதித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. காற்றும் கடலும் கொந்தளிப்பும் வரும்பொழுது அவளுக்கு எங்கே ஓடுவது என்று தெரியல. மனுஷத்தில் ஓடுகிறார்கள். அவன் சொல்கிறாங்க, இவ்வளவு நாள் உதவி பண்ணிட்டேன், இனிமேல் செய்ய முடியாது என்று. உறவினத்தில் ஓடுகிறார்கள். அவர்கள் அவமானமாய் பேசுகிறார்கள். சில பெற்றோர் கூட அவமானமாக பேசுகிறார்கள். ஓட வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஆண்டவரை அவளை எழுப்பினார்கள். ஆண்டவரே, மறந்து போனோம், மடிந்து போக போகிறோம், உதவி செய்ய. ஆண்டவரே காற்றல் அதை, ஆண்டவர் அதை அமைதலாக்கினார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் வருகிற சகல விதமான சீற்றங்கள், பிசாசு சிங்கத்தை போல சிரி வருகிறானா, சர்ப்பத்தை போல சிரி வருகிறானா, காற்றை போல சிரி வருகிறான், அவர் அதட்டுவார். மிகுந்த அமைதலை உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.